ஒரு பவர்ஃபுல்லான ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்போன்னா என்ன இருக்கணும்? ஒரு லேட்டஸ்டான டிஸ்பிளே, 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மிகப்பெரிய சென்சர் இருக்கக்கூடிய கேமரா செட்டப், இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்னாப் டிராகன் சிப், அப்புறம் என்ன 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், இது எல்லாத்தையுமே கொண்ட Xiaomi 12 Pro இப்போ லான்ச் ஆயிருந்தது நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. இந்த ஸ்மார்ட்போன்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே டீடைல் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம Xiaomi கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இது ரிவ்யூ கிடையாது. முழுக்க முழுக்க இந்த ஃபோனை பற்றி என்ன விஷயங்கள்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபோன் வந்ததுலேருந்து என் கையில் கிடச்சதுலேருந்து நான் அந்த பின்னாடி தாங்க பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நல்ல டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது, பட் ஒரு சின்ன டெக்ஸ்சர் இருக்குது, மைன்யூட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு ஃபீலே வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஷாமியோடைய பிராண்டிங்கும் கொஞ்சம் அப்படி ஒரு எஃபெக்டோடு தெரியுது, லைட்லாம் பட்டால் வேறு மாதிரி வந்து தெரியுது. பின் பக்கமாக வந்து ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவங்க கார்னிங் உள்ள கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க, சைடில் மெட்டல் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் முன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் விக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலரை பற்றி சொல்லணும்னா இந்த கலர் எனக்கு பர்சனலி இப்போ ரொம்பவே பிடிச்ச ஒரு கலராக மாறிட்டு இருக்கு. அண்ட் இதுலையும் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, கொஞ்சம் சட்டிலாக இருக்குது, பட் ஸ்டில் லுக்ஸ் குட். 205 கிராம் இதோடைய வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் கையில் எடுக்கும்போது அந்த அளவுக்கு தெரியல. கொஞ்சம் வெயிட் பேலன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. சிங்கிள் ஹேண்டில் பிடிக்கும் போது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. திக்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8.16 mm கான திக்னஸ் வந்து இது இருக்கு. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில் லேட்டஸ்டான டிஸ்பிளே என்ன கேட்போம், 6.7 inch கொண்ட 2K ரெசல்யூஷன்ல ஒரு அமலோ டிஸ்பிளே, அதுவும் E5 அமலோ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. LTPO டெக்னாலஜியோட இருக்கு, ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, 120Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1Hz லேருந்து 120Hz வரைக்குமே அடாப்டிவாக இருக்கும், மாறி மாறி வந்து போகும்னு சொல்கிறாங்க. ஸ்மூத்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்குது. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1500 nits கொடுத்துருக்காங்க, உள்ள கிடையாதுங்க, நீங்கள் டேரக்ட் சன்லைட் யூஸ் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்ல பிரைட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். கலர்ஸும் பார்க்குறதுக்கு நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. கேமராவை பற்றி குறிப்பாக நான் பேசி ஆகணும், ஏன்னா பின்பக்கமான கேமரா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் கூட சொல்லலாம். அண்ட் இதில் மெட்டல் கேமரா டெக்கோவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லென்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கு இது ஒரு ப்ரொடக்ஷனும் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குன்றது போல் சொல்கிறாங்க. 3 கேமரா இருக்குது, 3 50 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். பட் ப்ரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அட் த சேம் டைம் இது சோனி IMX707 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நல்ல வீடியோஸ் நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. இரண்டாவதாக 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது அல்ட்ரா வைட் சென்சர், ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 115 degrees வரைக்கும் இருக்கு. மூன்றாவதாக 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ். சோ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 50 50. எடுத்த கேமரா சாம்பிள்ஸை பாருங்க, நல்லா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு, வைப்ரண்டா வந்து உங்களுக்கு தெரியுது. ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி டல்லா இருக்க மாதிரி தெரியும், பட் அது நல்ல ஹார்ஷான சன்லைட்ல நாங்க எடுத்தது. பட் மத்தபடி கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களால் 4 கேமராலையுமே அல்ட்ரா நைட் மோட் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸும் வந்து எடுக்க முடியும். ஸோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றத நீங்களே பார்க்கலாம். செல்ஃபி கேமராவும் குறைச்சல் கிடையாது, 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் எடுக்கக்கூடிய இமேஜஸும் பார்க்கறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது, போக்கே ஷாட்ஸும் நல்லா வந்திருக்கு. வீடியோ கேபபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக 3 கேமராலையுமே உங்களால் 4K 60fps வீடியோ எடுக்க முடியும், EIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ப்ரைமரி கேமராவில் உங்களால் 8K வரைக்கும் கூட வீடியோவும் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1080p வீடியோ எடுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஃபோட்டோ மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த ஃபோனில் ஏகப்பட்ட விஷயங்கள் கேமரா மூலமாக மட்டுமே செய்ய முடியுன்றதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ரியர் ஃபேசிங் கேமரா, இது நம்ம 4K 30fps எடுத்துகிட்ருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, இதுவும் 1080 60fps எடுத்துகிட்ருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ப்ரோ ஃபோக்கஸ் மோடும் வந்து கொடுத்துருக்கிறது இந்த ஃப்ளாக்ஷிப் கேமராவை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதில் கேமிங் விளையாடுனீங்கன்னா கண்டிப்பாக தாறுமாறான கேமிங் விளையாட முடியும். ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸ்லேயே சூப்பராக வந்து விளையாட முடியும். பட் இது இனிஷியல் டெஸ்டிங்கில் நாங்கள் பார்த்த வரைக்கும் தான், இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இப்போதைக்கு என்ன இருக்குன்றது தெரிஞ்சிக்கலாம். ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LPDDR5க்கான ரேம் டைப்பை கொடுத்துருக்காங்க. UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்குது. வேரியன்ஸ் ஒரு சிலது இருக்குது. ப்ரைஸிங்கும் கடைசியில் சொல்கிறேன். அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு ஆண்ட்ராய்ட் 12 கொடுக்குறாங்க. உங்களுக்கு MIUI 13 அதற்கு மேலே ரன் ஆகுது. ஸோ MIUI 13 பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. வேணும் அப்படின்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ இருந்தாலும் இதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பேட்டரி இருக்கணும்ல. இதில் 4600mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். 120 சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ உங்களால் வெறும் 18 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜிங் வந்து பண்ண முடியும். இது பூஸ்ட் மோடில். ஒருவேளை நீங்கள் ஸ்டாண்டர்ட் மோடு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 24 நிமிடங்கள் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. 50W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 10W ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் சர்ச் P1 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் சார்ஜிங் சிப்பும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சேஃபாகவும் அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகிறதுக்கு இந்த சிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது போல மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளாக்ஷிப் லுக் இங்கேயும் வந்து கிடைக்கும். அண்ட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் தான். உங்களுக்கு SD கார்டு போட முடியாது. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் பத்தி சொல்லும் போது இன்னொரு விஷயத்தை சொல்லும். இதுல குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ட்வீட்டர்ஸ் இருக்கு. 2 வூஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் டியூன்ட் பை ஹார்மன் கார்டன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. நல்லா லவுடாகவும் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் ஓக்கல்ஸ் அண்ட் சப்ரேஷனும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஐரஸ் வயர்டு மற்றும் ஒயர்லெஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் சவுண்டுடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆடியோ நல்லாவே வந்து இருக்குதுன்னு சொல்லணும். இந்த ஷாமி ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.